தன்னம்பிக்கை நிறைந்த மனிதர்களும் அவர்களுடைய செயல்பாடுகளையும் பதிவு செய்யக்கூடிய நிகழ்ச்சி தான் வணக்கம் அமெரிக்கா மக்கள் ஊடகமே வழங்கக்கூடிய தாய் தமிழ் அகாடமியின் சொல்லல்ல செயல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சமூக மாற்றம் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு உள்ள மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒருங்கிணைத்து செயல்படுவது தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட சமூக மாற்றத்திற்காக தன்னை தயார்படுத்தி கொண்ட ஒரு இளைஞர் வந்து தன்னுடைய கலை பயணத்தில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் வழிகளையும் வழிகளாக மாற்றி அந்த பாதையில் வந்து நிறைய பேரை உருவாக்கக்கூடிய ஒரு செயலையும் செஞ்சிட்ருக்காரு. அவர் யார், என்ன மாதிரியான பணிகள் செஞ்சிட்ருக்காரு, அவருடைய செயல்பாடுகள் இன்றைக்கி உலக அளவில் ஒரு சாதனை படைக்கக்கூடியதாக மாறிட்டுருக்கு, அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றின ஒரு பதிவை பார்க்கலாம். வந்து தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் மீனாட்சிபுரத்தில் பிறந்து அரசு பள்ளியில் வந்து படிச்சுட்டு வளர்ந்த பையன். ஸோ ப்ளஸ் டூ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தில் தான் படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் கல்லூரிக்காக வந்து கோவை வந்தேன். ஸோ இதற்கிடையிலே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எல்லா துறைகளிலையுமே வந்து நான் போயிட்டுருந்தேன். பேச்சு, கவிதை, ஓவியம், கட்டுரை, பாட்டு, நடனம், இந்த மாதிரி எல்லா துறையிலையுமே போய் நான் வந்து என்னுடைய திறமைகளை வந்து வெளிப்படுத்திகிட்டு இருந்தேன். பட் அதிலெல்லாம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் போக முடிஞ்சு, ஸ்டேட் லெவல், நேஷ்னல் லெவல் வரைக்கும் தான் போக முடிஞ்சு. பட் வேர்ல்டு லெவலில் வந்து ஃபேம் ஆக முடியலை. அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ் மேலே ஆர்வம் ஜாஸ்தியாக இருந்தனால வந்து தமிழ் நாட்டுப்புற கலைகளை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஸோ எங்கள் ஊர் தேனி மாவட்டம் அப்படிங்கிறனால வந்து எல்லா கோவில் திருவிழாக்களிலையுமே வந்து இந்த கரகாட்டம், ஒயிலாட்டம், பறையாட்டம் இது போன்ற நாட்டுப்புற கலைகள்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதை சின்ன பிள்ளையில் இருக்கும்போது அதை ஓடி ஓடி போய் பார்த்துட்ருப்போம். ஸோ அதை பார்த்துட்டு வீட்டில் வந்து அப்படியே ட்ரை பண்ணுவோம். ஸோ முதல் முதலாக வந்து நான் கரகம் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ கரகாட்டத்தை ஆடுறதை பார்த்துட்டு வந்துட்டு கரகச்சம்பை வச்சு வீட்டில் ட்ரை பண்ணி ஸோ ஒவ்வொரு தான் அனுபவத்தில் வந்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ எங்களை வந்து ஏகலைவர்கள்னு சொல்லுவாங்க. குரு இல்லாமல் வந்து கற்றுக்கிறவங்க தான் ஏகலைவர்கள். ஸோ எனக்கு குரு இல்லாமல் தான் நான் கற்றுக்கிட்டேன். எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அனுபவத்தில் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ எங்கேயாவது நடக்கிற நிகழ்வுகளை பார்த்துட்டு வந்துட்டு அந்த நிகழ்வில் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ அதில் சம் இன்சிடென்ட் நடக்கும். ஸோ இப்போ கரகம் வச்சு ஆடுறது, பேலன்ஸ் பண்ணுறது இதெல்லாம் ஓகே. பட் வந்து இந்த வித்தைகள் காட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் ஊசிகள் எடுக்கிறது, பிளேடு எடுக்கிறது, பொய்க்கால் குதிரை கட்டை கட்டி ஆடுறது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் மட்டும்தான் அதை கற்றுக்க முடியும். ஆனால் அதை முதல் முறையாக ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்காமவே வந்து நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கும் பொழுது சம் இன்சிடென்ட் நடக்கும். ஸோ இந்த தடவை பிளேட் எடுக்கும்போது இந்த இடத்துல அறுத்துருச்சு அப்படின்னா அடுத்த முறை வந்து இதை மாற்றிக்குவேன் நான் அனுபவத்தில் தான். ஸோ போன தடவை இப்படி எடுத்தனால தானே நமக்கு அறுத்துச்சு, ஸோ இந்த தடவை கொஞ்சம் மாற்றி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அனுபவங்கள் மூலியமாக தான் ஒவ்வொரு கலைகளுமே கற்றுக்கிட்டு வந்தேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது தான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து அப்போ ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து பதவியில் இருந்தார். ஸோ அவர்களுடைய நிகழ்வுகளுக்கெல்லாம் நாங்கள் போய் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு அவர் வந்து அம்மா வரக்கூடிய நிகழ்வுகளெல்லாம் என்னை கொண்டு போய் அரங்கேற்றம் செய்வார். ஸோ அந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு இருந்ததா 2014 கிராமிய புதல்வன் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து கொடுக்குறாங்க. எதற்காக அப்படின்னா தமிழகத்திலேயே வந்து 32 வகையான பாரம்பரிய கலைகள் தெரிஞ்ச பையன் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்னு சொல்லிட்டு அந்த விருதை கொடுக்குறாங்க. ஸோ அந்த விருதுக்கு அப்புறம் வந்து கிராமிய புதல்வன் அகாடமி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அந்த அகாடமி மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் வந்து இலவசமாக நாட்டுப்புற கலைகளை வந்து பயிற்சி அளிச்சிட்ருக்கோம். ஸோ எங்களை மாதிரி இளைஞர்களை வந்து நாங்கள் இலவசமாக பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து கலைஞர்களாக மாற்றுவது தான் எங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. முதல் முதலாக ஒரு பிரான்ச் ஆரம்பித்து இன்றைக்கு இன்றைய அளவில் வந்து தமிழகம் முழுவதும் எங்களுடைய கிளைகளை வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் முழுவதும் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். சுமார் ஒரு 202 நாடுகளில் வந்து நாட்டுப்புற கலைகளை வந்து பயிற்சி அளிச்சுட்டு வந்துட்ருக்கோம். எங்கள் வாழ்வு, எங்கள் வளம், மங்கா தமிழ் பாரம்பரிய கலைகள்.
இது வந்து அடிப்பூச்சி. இது வந்து இன்னொரு பெயர் இருக்கு, கட்ட கட்டப்பூச்சி குட்டப்பூச்சின்னு சொல்லிட்டு. இந்த பூச்சிக்கு வந்து தா அப்படிங்கிற எழுத்து தான் வரும். இந்த பூச்சிக்கு வந்து எழுத்துக்கு தகுந்த மாதிரி வந்து கோ கா தி அப்படின்னு சொல்லிட்டு வரும். முதல் முதலாக நான் கோவையில் தான் வந்து என்னுடைய முதல் கிளையை நான் வந்து திறந்து வச்சேன். முதல் கிளை திறந்திருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பறை தான். அந்த பறையை வாங்குறதுக்கும் கூட கோவை ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காந்திபுரம் அந்த பகுதியில் வந்து பஸ்ஸெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து க்ளீன் பண்ணி அதில் சம்பாரித்து தான் அந்த முதல் பறையை வந்து 2500 ரூபாய் அன்றைக்கி பறையுடைய விலை வந்து முதல் பறையை வாங்கினோம். அமைச்சர்களாகட்டும், சட்டமன்ற உறுப்பினர்கள், அது இல்லாமல் சிஎம் வந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் வந்தாலும் சரி, எங்களுடைய நாட்டுப்புற கலைகளை வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு நிகழ்ச்சிகள் பண்ணி கொடுப்போம், பிரச்சார நிகழ்வுகள் பண்ணுவோம். அப்புறம் பொதுவாகவே வந்து சமூகத்துக்காக வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வந்து அந்த பேருந்து நிலையங்கள், அதாவது பொது இடங்களில் போயிட்டு நாங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். பாலியல் வன்கொடுமைகள், கொரோனா விழிப்புணர்வு, இந்த மாதிரி எல்லா விழிப்புணர்வுகளையுமே வந்து இலவசமாக வந்து அரசுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக எங்களுடைய பயணங்கள் மேற்கொண்டுட்டே இருக்கும்பொழுது மாணவர்கள் எங்கக்கிட்ட அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாணவர்களை வச்சு நாங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மாணவர்களை நிகழ்ச்சி பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் ஒரு உலக சாதனை பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தோணுச்சு. ஸோ 2019 பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உலக வரலாற்றிலேயே யாருமே செய்ய முடியாத ஒரு சரித்திரத்தை என்னுடைய 19 வயதில் நான் வந்து பண்ணி முடித்தேன். ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு. 1000 பறையிசை கலைஞருக்கு பதிலாக 1200 கலைஞர்கள் வந்தாங்க. அந்த நிகழ்வு ரொம்ப அருமையாக போச்சு. ஸோ அதுதான் எங்களுடைய முதல் உலக சாதனை. ஸோ அந்த நிகழ்வுக்கு முன்னாடி வந்து நான் சென்னையில் வந்து ஒரு 18200 ஊசிகளை வந்து கரகாட்டம் ஆடிக்கிட்டே வந்து கண்களால் எடுத்து சாதனை படைச்ச உலக சாதனை. ஸோ இந்த சான்றிதழ் நமக்கு கிடைக்கும் பொழுது இவ்வளோ பெருமையாக இருக்கிறதே, இது நம்மளுடைய அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் கிடைச்சா ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 1000 பறைகளை நாங்கள் முன் வச்சு பண்ணணும். அதற்கடுத்து தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னுடைய மாணவர்கள் எல்லாருமே வந்து உலக சாதனையாளராக மாற்றுவாங்க. எங்களுடைய பிரான்ச்சில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் சரி பார்த்தீங்கன்னா எல்லாமே கிரிட்டிக்கலான ரெக்கார்டு தான் பண்ணியிருப்பாங்க. கண்ணாடி சில்லு, ஆணி, அருவா, கத்தி. இது போன்ற ரெக்கார்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. நாங்கள் மெயினாக வந்து பெண்களை ஃபோக்கஸ் பண்ணுவோம், பெண்களை வந்து சாதனை படைக்க வைப்போம். அடுத்தது மாற்றுத்திறனாளிகளை சாதனை படைக்க வைப்போம். இந்தியாவிலே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளை முதல் முதல் நாட்டுப்புற கலைகளில் இழைச்சி மகா கலைஞன் அப்படிங்கிற விருதுகள்லாம் வாங்கியிருக்கோம். தமிழக அரசு, மத்திய அரசுகள் விருதுகள் இல்லாமல் உலக நாடுகள் முழுவதும் டாக்டர் பட்டங்கள் ஆகட்டும் எல்லாமே இன்றைக்கலாம் டாக்டர் பட்டங்கள் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே வந்து 59 முறை வந்து டாக்டர் பட்டங்கள் நான் வாங்கியிருக்கேன். உலக நாடுகள் முழுவதும் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களினுடைய சான்றிதழ்களும் விருதுகளும் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறக்கட்டளை எல்லா நிறுவனங்கள்டிருந்தும் நாங்கள் விருதுகள் வாங்கியிருக்கோம். விருதுகளில் எண்ணற்ற விருதுகள், விருதுகள் பேர் சொல்லணும்னாலே நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பண்டலை ரெடி பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு என்னுடைய மாணவர்களும் சரி அதே போன்று தான் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க, நிறைய உலக சாதனைகள் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தருமே டாக்டர் பட்டங்கள் வாங்கியிருக்காங்க. எல்லாருமே இளம் வயதில் டாக்டர் பட்டவங்க வாங்கினவங்க தான், இளம் வயதில் உலக சாதனை பண்ணவங்க தான். ஸோ இப்படி போயிட்டுருக்கும் பொழுது நம்ம அந்த சாதனை புத்தகத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த கிராமிய புதல்வன் அகாடமி மூலியமாக அனைத்து மாணவர்களுக்குமே இலவசமாக நாட்டுப்புற கலைகளை பயிற்சி அளிச்சுட்டு வந்துட்ருக்கோம். முதல் முறையாக வந்து ஃபீனிக்ஸ் உலக சாதனை புத்தகம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த ஃபீனிக்ஸ் உலக சாதனை புத்தகத்தின் மூலியமாக இன்றைக்கி உலக நாடுகள் ஃபுல்லாமே வந்து சாதனைகளை வந்து அந்த புத்தகத்தில் பதிவு செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். நிறைய துன்பங்கள், நிறைய வேதனைகளை கடந்து வந்து இந்த சாதனையை வந்து அடுத்தடுத்து நம்ம நாட்டுப்புற கலைத்துறைகள் மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து சாதனை படைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சாதனை புத்தகத்தை ஆரம்பித்தோம். ஸோ எங்களுடைய உலக சாதனைகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு 18200 ஊசிகளை வந்து கரகாட்டம் ஆடிக்கிட்டே வந்து கண்களை எடுத்து சாதனை வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1000 பிளேடுகளை வந்து இந்த தவசி தேவர்னு சொல்லிட்டு புற்றுநோயால் குணச்சித்திர நடிகர் இறந்து போனார். ஸோ அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் சரி, புற்றுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் சரி, கண்ணாடி சில்லில் வந்து கரகாட்டம் ஆடி வந்து ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். 1000 பிளேடுகளை வந்து கண்கள் எடுத்து ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். இது மாதிரி உலக சாதனைகள் ஒரு 28 சாதனைகள் வந்து என்னுடைய சாதனைகள் மட்டும் போயிருக்கும். என்னுடைய மாணவர்களுடைய சாதனைகள் பார்த்திங்கன்னா உலக சாதனை 100க்கும் மேற்பட்ட சாதனைகள் இருக்குது. ஸோ என்னுடைய மனைவியும் சாதனை படைக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மனைவி வந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது கண்ணாடி சில்லில் காளி வேஷம் போட்டு ஆடினாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த டைமிங்கில் வந்து பாலியல் வன்கொடுமைகள் போயிட்டுருந்துச்சு, பொள்ளாசி இஷ்யூ நடந்துட்டுருந்துச்சு. ஸோ பாலியல் வன்கொடுமைகளை எதிர்த்து அவங்க காளி வேஷம் போட்டு ஒரு நிறை மாத கர்ப்பிணியாக வந்து ரெக்கார்டு பண்ணாங்க.
நான் ஒரு சிலம்ப ஆசிரியர். அதாவது நான் ஒரு சிலம்ப ஆசிரியர் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் கொடுத்ததே பார்த்தீங்க அப்படின்னா அம்பாசிடர் டாக்டர் ஆர் கலையரசன் அவர்கள் தான். என்ன போல கலைஞரையும் உலகில் அவர் தெரிஞ்ச எல்லா விதமான கலைஞர்களும் ஆர்ப்பரித்து ஒன்றா நினச்சி எல்லாருமே சாதனை பண்ணுங்க, எல்லாருடைய திறமையை வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாப்புல. இன்றைக்கி நானும் உங்கள் முன்னாடி ஒரு சிறந்த ஒரு ஆசிரியராகவும் ஒரு சிலம்ப மாஸ்டராகவும் ஒரு அம்பாசிடர் டாக்டரேட் பட்டம் வாங்கின ஒரு கலைஞரை நிற்கிற காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தோன்னா கலையரசன் சார் தான். வாழ்க்கையில் வந்து பல இடர்பாடுகளை சந்திச்சிருந்தாலும் கூட சமீபத்தில் கூட ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து என்னுடைய வலது காலில் இருக்கக்கூடிய அந்த சலங்கை கட்டக்கூடிய இடத்துக்கு கீழே அந்த கால் ஃபுல்லாமே வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஸோ என்னுடைய என்னை நாங்கள் பல மருத்துவமனைகளில் போய் பல லட்சங்கள் செலவழிச்சிருந்தோம். அப்போ மருத்துவர்கள்லாம் சொன்னாங்க அவ்வளோதான், அவர் இனிமேல் ஆட முடியாது, 2.5 வருஷத்துக்கு மேலே தான் அவர் எந்திரிச்சு நடக்கவே முடியும்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு காலுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்பி பிளேட் எல்லாம் வந்து பொறுத்துறாங்க. பொறுத்துனதுக்கப்புறம் 3 மாதம் வந்து படுத்த படுக்கையாக தான் இருக்கிறேன். அப்போ எனக்கு வந்து அப்படியே என்னடா பண்ணுறது, அவ்வளோதான் முடிஞ்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காலில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து 3வது நாளே அகாடமியில் வந்து பயிற்சி கொடுக்கறதுக்காக போய் உட்காந்து பயிற்சி கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ அப்போ ஒரு நம்பிக்கை வருது, சரி கால் போனால் பரவாயில்ல, நம்ம உட்காந்துக்கிட்டே பயிற்சி கொடுக்கலாம், நம்ம அடவுகள் மூலயமா மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை வந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் நாளடைவில் ஒரு நாள் பசங்க பறையடிக்கும் போது என்ன எறியாமல் அந்த காலோட எந்திரிச்சு ஆட ட்ரை பண்ணுறேன். ஆனால் எந்த ஆடும்பொழுதெல்லாம் கீழே விழுந்து விழுந்து அதை ட்ரை பண்ண பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நாளடைவில் மறுவாழ்வு கிடைச்ச மாதிரி சென்னையில் நடந்த ஒரு மனித உரிமைகளுடைய அமைப்பில் வந்து அந்த ஒரு நடனம் முதல் முறையாக மறு ஜென்மம் எடுத்து ஆடின மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ 2.5 வருஷம் நடக்கக்கூடிய அப்படின்னு சொல்லும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால ஆட முடியும்னு சொல்லிட்டு என் மனசுக்குள்ள நினைச்சேன், அதனால மட்டும்தான் ஆட முடிஞ்சிச்சு. ஸோ இன்னைக்கு தொடர்ச்சியாக ஆடிட்டு தான் இருக்கேன். இன்னும் எத்தனை இது வந்தாலுமே எங்களால் ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து நான் கொண்டு வந்துக்கிட்டேன். கால் 2 போனாலுமே கூட பரவாயில்ல, நம்மளால ஆட முடியும் அப்படிங்கிறத வந்து மனசளவில் நான் தைரியப்படுத்திக்கிட்டேன். ஸோ நாளடைவில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்னா அனைத்து தமிழர்களுமே ஒரு நாட்டுப்புற கலையாவது கற்றுக்க வேணும். ஏன்னா நம்ம நாட்டுப்புற கலைஞர் தான் ஒரு தமிழனுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு, மரபுகளை தமிழர்கள் என்னைக்குமே கைவிட்டக்கூடாது அப்படிங்கிறதான் எங்களுடைய எண்ணம். ஸோ எல்லாருமே ஒவ்வொரு நாட்டுப்புற கலைகளாவது கற்றுக்க வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், எங்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களாகட்டும், என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தையாகட்டும், என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாருமே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது எனக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி எல்லா இளைஞர்களுக்கும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஐநா கவர்மெண்ட்டில் ஒரு இளைஞனாக இருந்து நம்ம பதவி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானம் கருதினும் கைவிடமாட்ட நீயும் நானும் ஒரு கட்சி காலம் ஒரு நாள் சொல்லப்போகிறது, தமிழகத்தின் இளைஞர்கள் இந்த கடலையே இருக்கும் தீக்குச்சி என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த சொல்லல செயல் ஊடகத்திற்கும், ஊடக நண்பர்களுக்கும், மற்றும் அனைத்து தமிழக பொதுமக்களுக்கும், அனைத்து நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஏகலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலையரசனுடைய பயணம் ரொம்ப சிறப்பானதாக இருந்துச்சு. வலிகளையும் வலிமைகளையும் உடைய இவருடைய பயணங்கள் இன்னும் தொடரணும். இவருடைய சாதனைகள் இன்னும் உலக சாதனையை தாண்டி ஒவ்வொருவருடையும் தமிழருடைய கலைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மக்கள் ஊடகம் சார்பாக வாழ்த்துகிறோம்.